Hi friends, welcome to JRC Reviews. Bhumi and Siddha serial October 26th episode என்ன நடக்கும் அப்படினு ஒரு சின்ன ப்ரோமோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோ என்ன அப்படினு டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இங்க வந்து ரம்யாவோட மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. ரம்யாவுக்கு நிஷேதாத மாதிரி காட்றாங்க. அவங்க பூமி கிட்ட கேக்குறாங்க, "என்ன உன் மாப்ள எங்க காணோம்?" அப்படினு சொல்லி கேக்குறாங்க. "ஒளிச்சு வச்சிருக்கியா?" அப்படினு கேக்குறாங்க. உன பூமி வந்து, "இல்ல, அவங்க ஆபீஸ் போயிருக்காங்க." அப்படினு சொல்றாங்க. "என்ன ஆபீஸ் போயிருக்காங்களா? தங்கச்சி நேத்து நிஷேதாதத்தை வச்சிட்டு இப்படி யாராட்ட ஆபீஸ் போவாங்களா?" அப்படினு சொல்லி அவங்க மாமனார் வந்து கேக்குறாங்க. ரம்யாவோட மாமனார் அவனை அப்படி கேட்டு சிதம்பரம் சொல்றாங்க, "இல்ல, ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்டான மீட்டிங், மும்பைல இருந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அதனாலதான் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி போயிருக்கான். நான் போன் பண்ணி ஞாபகப்படுத்துறேன், வந்துருவான்" அப்படின்னு சொல்லி சிதம்பரம் சொல்றாங்க. இங்க வந்து ஆபீஸ்ல சித்தார்த் அப்படி ஈகோவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேணுனே தமனா வந்து சொல்றாங்க, "சாரி சித், நான் வேற உன்னை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இட்ஸ் ஓகே" அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. உடனே அப்போ வந்து கரெக்டாக ஃபோன் வருது. உடனே வீட்டிலேருந்து ஃபோன் வந்தவுடனே, "எனக்கு டென்ஷனாக இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சிதம்பரம் தான் ஃபோன் பண்ணுறாங்க. இவங்க தமனா யாருன்னு கேட்குறாங்க. "சித்தப்பா தான் ஃபோன் பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கால் அட்டன் பண்ணி என்னென்னு கேட்குறாங்க. அவங்க வந்து, "இல்லை சித்தார்த், நீ காலையில் இருந்த டென்ஷனில் நான் இன்றைக்கி ரம்யாவோட நிச்சயதார்த்தம் ஞாபகப்படுத்தாமல் மறந்துட்டேன். நிச்சயதார்த்தம்ப்பா, ஆனால் நீ வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணனாக இருந்து நீ தானே எல்லாம் முன்னாடி இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓகே சித்தப்பா, எத்தனை மணிக்குன்னு கேட்குறாங்க. 7 மணிக்கு தட்ட மாத்திரம்ப்பா, வந்துரு அதுக்குள்ளே" அப்படிங்கிறாங்க. "சரி சித்தப்பா, வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே வந்து தமனா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. தமனாவுக்கு வந்து கையை காட்டுறாங்க அமைதியாருங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமனா ஏற்கனவே கேட்குறாங்க, "ஆமாம், சிஸ்டம் ரிப்பேர் பண்ண சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தல்ல, அது என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சித்தார்த் வந்து சொல்கிறாங்க, "எனக்கு என்னமோ அந்த சிஸ்டம் சரியாகும் அப்படின்னு நம்பிக்கையே இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கால் வந்து பேசுகிற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க வந்து, "சரி, நான் வந்துடுற சித்தப்பா" அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து சிதம்பரம் இங்கே எல்லாருக்கிட்டே வீட்டில் சொல்கிறாங்க, இவன் வந்து சித்தார்த் வந்துடுறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஸோ பொம்மி எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.